அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் கணிதம் உந்தன் நண்பன் எனும் பகுதிக்கூடாக தரம் 11 தவணை 2 10 பாட அலகு பங்குச்சந்தை என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பங்குச்சந்தையில் முக்கியமான 3 விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். 1, பட்டியல்படுத்தப்பட்ட வரையறுத்த பொது கம்பெனி தன்னுடைய ஒரு பங்கிற்கு தீர்மானிக்கின்ற சந்தை விலை. 2, அப்பங்கிற்கு வருட இறுதியில் வழங்குகின்ற பங்கு லாபம். 3, அக்கம்பெனியில் எமது முதலீடு. இங்கே எங்களோட மிக்கி வந்து கம்பெனியில் சந்தை விலை ₹20 உள்ள பங்குகளை வருடத்துக்கு ₹2 லாபம் தரக்கூடிய வகையில் பங்குகளை கொள்வனவு செய்கிறதுக்கு தன்ட உள்ள பணம் ₹20,000 முதலீடு செய்கிறதுக்காண்டி கொண்டு வர. இங்கே நாங்கள் கதைக்கின்ற முதலாவது வினா மிக்கி கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை. அவருண்ட முதலீட்டு தொகை 20,000. அதை பங்கொன்றின் சந்தை விலை 20 வகுக்கிற நேரம் எங்களுக்கு கிடைக்கிற விட 1,000 பங்குகள். இங்கு 2 வகை வினா என்னென்று கேட்டால் கம்பெனியில் முதலீட்டின் உரிமை பின்னம் என்ன, அல்லது கம்பெனியில் பங்கு கொள்வனவின் உரிமை பின்னம் என்ன. உதாரணமாக கம்பெனிகிட்ட ஆரம்பத்தில் இருந்த மொத்த பங்குகள் 5,000 என்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இங்கே மிக்கி வந்து வாங்கின பங்குகள் வந்து 1,000, கொள்வனவு செய்த பங்குகள் 1,000. அப்போ கொள்வனவு செய்த பங்குகள் 1,000, ஆரம்பத்தில் இருந்த மொத்த பங்குகள் 5,000, 1,000 5,000 வகுக்கிற நேரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பின்னம் 1/5. இது கம்பெனியில் முதலீட்டின் உரிமை பின்னம் எனப்படும். அடுத்து 3 வினா, கம்பெனியில் முதலீட்டின் சதவீதம் அல்லது கம்பெனியில் பங்கு கொள்வனவின் சதவீதம் என்று கேட்குற நேரம், ஏற்கனவே நாங்கள் உரிமை பின்னம் கண்டு வச்சிருக்கிறோம் 1/5, அதை நாங்கள் 100 பிரிக்கிற நேரம் தர 100%, சுருக்கணம் என்றால் 105 பிரிக்க 20% விடையாக அமையும். 4 வினா, ஆண்டு பங்கு லாபம் அல்லது வருட பங்கு லாபம். இங்கே மிக்கி கொள்வனவு செய்த பங்குகளோட எண்ணிக்கை 1,000, அதை நாங்கள் பங்கொன்றிற்கான லாபம் 2 பெருக்கிற நேரம் விடை ₹2,000. இது கொள்வனவு செய்த பங்குகளுக்கான வருட பங்கு லாபமாக அமையும். இப்போ எங்களுக்கு புதுசாக ஒரு தர ஒன்று தரப்பட்டிருக்கு. பங்கொன்றின் விற்பனை விலை ₹25. அந்த தரவை தந்த பிறகு 5 ஒரு வினா ஒன்று கேட்குறாங்க. ஆகவே பங்குகளின் விற்பனை விலை யாது? பங்கொன்றின் விற்பனை விலை 25, மிக்கி கொள்வனவு செய்த பங்குகளோட எண்ணிக்கை 1,000. ஆகவே 1,000 பங்குகளை ஒரு பங்கின் விற்பனை விலை 25 நாங்கள் பெருக்கிற நேரம் ₹25,000 பங்குகளின் விற்பனை விலையாக அமையும். 6 வினா, மூலதன லாபம் யாது? மூலதன லாபம் என்று சொன்னால் பங்குகளை விற்பனை செய்த விலையிலிருந்து 25,000, பங்குகளை கொள்வனவு செய்த விலை 20,000 கழிக்கிற நேரம் வார விட ₹5,000 மூலதன லாபமாக அமையும்.
இறுதியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றபினா மூலதன இலாபத்தினை கொள்விலையின் சதவீதமாக தருக. மூலதன லாபம் கொள்விலையின் சதவீதமாக. இப்போ எங்களுக்கு கிடைச்ச மூலதன லாபம் ₹5000. அதை நாங்கள் பங்குகளை கொள்வனவு செய்த பெறுமதி ₹20,000 சதவீதமாக ஆகவே தர 100%. இதை சுருக்கிற நேரம் 25% விடையாக அமையும். இவ்வாறான அடிப்படையில் நாங்கள் பங்குச்சந்தை தொடர்பான வினாக்களினை செய்து பார்க்க முடியும். நன்றி.